ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2023 ஒரு சவுத் கொரியன் க்ரைம் மூவி ரிலீஸ் ஆன ஸ்மக்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க 1970 அந்த 77 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த கதை உண்மையாக நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு லைட்டாக வந்து அரசு புரசலாக தெரியப்பட்டுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து புக்மே ஷோவில் வந்து ஸ்ட்ரீமாயிட்டு இருக்கு. இப்போ வாங்க அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். படத்தில் ஒரு நம்பர் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 6 லேடிஸ், அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா இருக்கு, அவங்களோட சேர்ந்து கடலில் மீன் பிடிச்சி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் மீன் எல்லாம் பிடிச்சாலும் அதெல்லாம் இறந்து அழுகிதான் வருது. காரணம், பக்கத்தில் இருக்க அந்த ஃபேக்டரி அதனால அந்த ஃபேக்டரியில் வரக்கூடிய கழிவு நீரால் அப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போனால் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அப்படின்றக்கும் போது இல்லீகலாக ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒருத்தர் வந்து ஊசி பேத்தி விடுறான். அதாவது என்ன வேலைன்னா, இந்த தங்கம் கடத்துறவங்க வந்து கடலுக்கு அடியில் பாக்ஸை வந்து வச்சுருவாங்க, அதை எடுத்து சொன்னவங்கள்ட்ட வந்து டெலிவரி பண்ணுறது உங்கள் வேலை. ஸோ உங்கள்ட்ட தான் வந்து இந்த கடலுக்குள்ளே டைவ் அடித்து ஸ்விம்மிங் பண்ணுற டைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்ற அந்த வேலையை பார்க்க பணம் கொட்ட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் போலீஸ் இவங்க மேலே சந்தேகப்பட்டு இவங்களையும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி பிடிக்கிறப்போ அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு அதில், அவங்க அப்பா. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்க 6 லேடிஸையும் வந்து பிடிச்சிட்டு போயிது. அதில் ஒரு லேடி மட்டும் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க, மீதி 5 பேரும் பிடிச்சி 6 ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலேருந்து வெளியிலே வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போனவ தான் நம்மளெல்லாம் போட்டு கொடுத்து பெரிய பணக்காரியாக இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பிவிட அவன் மேலே கடுப்பில் இருக்காங்க இந்த 6 பேரும். ஒரு கட்டத்தில் திரும்பவும் அதே வேலையை செய்யணும், ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு தலை சேர்ந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை தான் தேடி வரணும். அந்த கடத்தல் கும்பலில் இவங்கள்ட்டருந்து ஓடி போன அந்த லேடியை வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் அந்த படத்தோட மீதி கதை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடக்கூடிய படம் அப்படின்போது படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கடல் சார்ந்த இடங்களை மட்டும்தான் இருக்கும். அந்த தரையில் அப்படின்ற சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கடல் தண்ணிக்கு அடியில் தான் பல காட்சிகளை வந்து காட்சி அமைச்சு பிரிஞ்சிருப்பாங்க. அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை வச்சு ரொம்ப அழகாக வந்து நம்மளை கடல் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரியான சில காட்சிகளும், இது கடலா இல்லை உண்மையாகவே வந்து கடலுக்குள்ளே போய் வந்து ஸ்விமிங் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து செட் ஒர்க்கும் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரொம்ப அமேசிங்காக அந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இதில் இவங்களுக்கு தான் லீடிங் ரோல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த படத்தில் வர்ற 6 லேடிஸுக்குமே பார்ட்ஸாக அதோட முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கறதை டைரக்டரை பாராட்டியே ஆகணும். ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பு சீன்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. லேடிஸ் இதுதான் கதையா அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து பல ட்விஸ்ட்டுகள் நமக்கு படத்தோட இறுதி கட்டத்தில் வந்து அடுத்தடுத்து அவ்வளோ ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்தது, உண்மையாகவே அந்த சம்பவம் பண்ணும்போது இவங்களை யாரை போட்டு கொடுத்து இந்த வேலை தான் செஞ்சா அப்படின்னு, அதே மாதிரி படத்தில் ஃபைட்டு வேணும் இல்லையா அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ஃபைட்டு அதகனப்படுத்திருப்பானுங்க. ஹோட்டலுக்குள்ளே வந்து 2 ஒரு 20 பேரோட ஃபைட் சென்ற சீன்லாம் தாறு மாறாக இருக்கும். குறிப்பாகவே சவுத் கொரியன்ஸ் மூவிஸ்லாம் ஃபைட் சீக்கிறது ரொம்ப ரூலெல்லாம் இருக்கும். அப்படின்றது ரொம்ப ப்ரூட்டலாக காட்சிகள்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. அதையும் இதில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ஆகட்டும், அதே சமயம் வந்து இவங்க கூட திருட்டு வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு வர்றாரு, அவருக்கு பல டிமிக்குகள் கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த தங்கத்தை கடத்துறது அப்படின்னு சொல்லி பல காட்சிகள் நமக்கு சும்மா நறுக்குன்னு இருப்பாங்க. நமக்கு ஒரு காட்சி வந்து திரையில காமிக்கப்படும், அதே காட்சியை ஃபாலோ பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களை பிடிக்க போவாரு, பட் அதுக்கு அப்படியே நேர்மறையா இன்னொரு பிளானை போட்டு அவங்க அந்த தங்கத்தெல்லாம் அடிச்சுட்டு போற காட்சிகள் எல்லாமே எனக்கு பார்க்கும் பொழுது இந்த ஓசன் 13 ஓசன் 11 அந்த மாதிரியான படங்கள் ஞாபகம் எனக்கு அப்பப்போ வந்துட்டு போச்சு அப்படின்றத முக்கம். முழுக்க முழுக்க லேடிஸை மட்டும் வச்சுமே எடுக்கப்பட்ட படம். விறுவிறுப்புக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இல்லாம ரொம்ப அழகா இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணி அண்ட் எண்ட்லயும் ஒரு சூப்பரான எண்டிங்கோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அண்ட் நியூட் காட்சிகள் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும், உண்மையாவே இந்த மாதிரி ஸ்மக்லர்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கும் சில இதுதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சவுத் கொரியால 6 அவார்ட்ஸுக்கு இந்த படம் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. அண்ட் டெஃபினட்டா எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. நீங்க புக்மை ஷோவில் கூட பார்க்கலாம், இல்லை நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணா கூட அந்த படம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு இருக்கு. அண்ட் தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளியரா வந்து அண்ட் சூப்பராகவே இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விமன்ஸை வந்து பேஸ் பண்ணி வர படங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த பர்சனில் இந்த படமும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மூவியாக தான் அமைஞ்சு இருக்கு. அடுத்த நாள் ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.